ஹலோ மகளே, நான் உங்கள் அம்ஜத். நேத்து ராணிப்பேட்டை மாவட்டம் அரக்கோணம் கிட்ட ஒரு கோயில் திருவிழா நடந்த கிரெயின் விபத்தை பத்தி தான் இந்த வீடியோல பேச போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். மக்களே, ராணிப்பேட்டை மாவட்டத்தில் இருக்கிற அரக்கோணம் அப்படின்றது ஒரு சின்ன ஊர் கிடையாது. இந்தியாவிலேயே ரெண்டாவது மிகப்பெரிய நேவியோடைய ஏர்ஃபோர்ஸ் ரன்வே INS ராஜாலி அரக்கோணத்தில் தான் இருக்கு. ஆசியாவிலேயே ரெண்டாவது மிகப்பெரிய நேவல் ட்ரைனிங் சென்டரும் இங்கே தான் இருக்கு. அரக்கோணம் ஜங்ஷன் நீங்கள் யாருமே கேள்விப்படாமல் இருக்கவே மாட்டீங்க. இந்தியாவுடைய மிகப்பெரிய ஜங்ஷனில் ஒன் ஆஃப் த பிக்கஸ்ட் ரயில்வே ஜங்ஷன் அப்படின்னே சொல்லலாம் அரக்கோணம் ஜங்ஷனை. ஃபுட் கார்பரேஷன் ஆஃப் இந்தியாவுடைய குடம், ரெண்டாவது இந்தியாவிலேயே ரெண்டாவது மிகப்பெரிய குடம்னும் அரக்கோணத்தில் தான் இருக்கு. அதே மாதிரி திரௌபதி திருவிழா, நீங்கள் எல்லாருமே கேள்விப்பட்டிருப்பீங்க. எல்லா ஊர்லேயுமே விமர்சையாக நடக்கக்கூடிய திருவிழாக்களில் ஒன்று திரௌபதி திருவிழா. எல்லா வருடமும் நடக்கும். இந்த மாதிரி திருவிழா நடக்குது அப்படின்னா அக்கம் பக்கத்தில் இருக்கிற அந்த கிராமத்தில் இருக்கிற மக்கள் மட்டும் இல்லாமல் ஊரில் இருக்கிறவங்க, சம்டைம்ஸ் ஃபாரினில் இருக்கிறவங்க பார்த்தீங்கன்னா திருவிழாக்கு வரியா அப்படின்னு கூப்பிட்டு விமர்சையாக கொண்டாடக்கூடிய திருவிழாக்களில் திரௌபதி திருவிழாவும் ஒன்று. மேக்சிமம் இந்த மாதிரி திருவிழாக்களில் என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பக்தர்கள் வந்து அவங்களுடைய நேர்த்தி கடன் வந்து செலுத்துவாங்க. அந்த நேர்த்தி கடன் செலுத்துறதுல பார்த்தீங்கன்னா பல விதங்கள் இருக்குது. இந்த மாதிரி வந்து தீமிதி பூ மிதிக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. தீமிதிச்சு அவங்களுடைய கடவுளுக்கு அவங்களுடைய நேர்த்தி கடனை வந்து செலுத்துவாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த மயான கொலையெல்லாம் நம்ம பார்த்துருப்போம். இந்த முதுகில் வந்து கொக்கி மாதிரிலாம் குத்தி அந்த மாதிரி அந்த நேர்த்தி கடனை செலுத்துறதும் நம்ம வந்து பார்த்துருக்கோம். மனதார செய்வாங்க பக்தர்கள். என்ன அப்படின்னா அவங்க வீட்டில் யாருக்காவது உடம்பு சரியில்லாமல் இருந்திருக்கும், இல்லை யாருக்காவது ஏதாவது ஒரு விஷயத்துக்கு, குழந்தைக்கு ஏதோ ஒரு விஷயத்துக்கு அவங்க வந்து நேர்த்தி கடன் பண்ணியிருப்பாங்க. அது நடந்துடுச்சு, இல்லை நடக்க போகுது, இல்லை நடக்கணும் அப்படின்னு வேண்டிட்டு அந்த நேர்த்தி கடனை பக்தர்கள் வந்து இந்த மாதிரி திருவிழாக்களில் வந்து செலுத்துவாங்க. மக்களே, இதே மாதிரி திரௌபதி திருவிழா பார்த்தீங்கன்னா அரக்கோணம் பக்கத்தில் இருக்கிற கீழ்வீதி வில்லேஜ் நெம்மிலி தாலுக்காவில் வருது. அந்த இடத்துல வந்து கொண்டாடுறாங்க. ஒரு மாதமாக பார்த்தீங்கன்னா களை கட்டுது, இதை பண்ணுங்க அதை பண்ணுங்க அப்படின்னு ஊர் மக்கள்லாம் சேர்ந்து செய்கிறாங்க. இந்த ஒரு திருவிழாக்கு பார்த்தீங்கன்னா அக்கம் பக்கம் கிராமத்தில் இருக்கிற எல்லா மக்களும் திரண்டு வந்து அந்த இடத்துல வந்து வேடிக்கை பார்க்குறாங்க, திருவிழாவில் பங்கேற்கிறாங்க. அந்த டைமில் தான் பார்த்தீங்கன்னா இந்த நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லை, அந்த கொக்கிலாம் குத்திட்டு போவாங்க அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி கொக்கி குத்தி அந்த நேர்த்தி கடனை செலுத்த விரும்பிய ஒரு சிலர் கிரெயினில் வந்து தங்களை வந்து தொங்க விட்டு அந்த மாதிரி அப்படியே ஊர்வலமாக போயிட்டு இருந்தாங்க. கடைசியில் பார்த்தீங்கன்னா அந்த திரௌபதி அம்மனுக்கு வந்து மாலை போடுறதுக்காக அந்த கிரேன் வந்து மூவ் ஆகி போயிட்டு இருந்தது. அந்த டைமில் தான் இந்த விபத்து வந்து நடந்திருந்தது. அந்த விபத்தோட வீடியோ தான் இப்போ பார்க்க போகிறோம். மனது பலகீனமாக இருக்கிறவர்கள் இந்த வீடியோவை அவாய்ட் பண்ணுறது நல்லது. ஸோ இதை நீங்கள் பார்த்தாலே தெரிஞ்சிருக்கோம், அது வந்து ஒரு செட்டப் மாதிரி இவங்க வந்து செஞ்சு அந்த கிரேனில் வந்து தொங்க விட்டுருக்காங்க. ஒரு ஸ்கொயர் ஷேப் செட்டப்பு. அந்த ஸ்கொயர் ஷேப் செட்டப்பில் தான் பார்த்தீங்கன்னா எல்லாருமே அந்த கொக்கிலாம் போட்டிருப்பாங்க இல்லையா, அந்த ஷோல்டரில் அதெல்லாம் வந்து தொங்கிட்டு இருக்காங்க. அதுக்கு மேலேயும் ஒரு ரெண்டு மூணு பேர் வந்து நின்றுட்டுருக்காங்க. அப்புறம் கொஞ்சம் நேரத்தில் அப்படியே பார்த்தீங்கன்னா இந்த அந்த தொங்கிட்டு இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து இந்த ஸ்பார்ட்டி ஸ்ப்ரே அந்த ஸ்ப்ரே பெயிண்ட்லாம் அடிக்கிறாங்க. பட்டாஸ்லாம் வெடிக்குது. திடீர்னு என்ன ஆச்சு அப்படின்னு தெரியல. அந்த கிரேன் பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து சரிஞ்சிருது. எனக்கு தெரிஞ்சு அந்த கிரேனுக்கு மேலே மட்டுமே பார்த்தீங்கன்னா ஒரு 10 பேராவது மினிமம் இருந்திருப்பாங்க. கீழே கிரேன் மேலே ஒரு 2 பேர் டிரைவர் அது இதுன்னு இருந்திருப்பாங்க. அவங்களுக்கு அந்தளவுக்கு அடிபட்டிருக்குமா அப்படின்னு தெரியல. ஆனால் மேலே இருந்தவங்களுக்கு பயங்கரமான அடிபட்டிருக்கும். அதுக்கப்புறம் மக்களுடைய கூக்குரல் கூச்சல், ஏன்னா கண்டிப்பாக அவங்களுடைய சொந்தக்காரங்க அந்த மாதிரி இருந்திருப்பாங்க. இதில் வேடிக்கை பார்த்தவங்க மேலேயும் அது வந்து விழுந்திருக்கு. ஸோ யாருக்கு என்ன ஆச்சு அப்படின்னு போய் மக்கள் அப்படியே பதறி போய் ஓடுற அந்த காட்சிகள், அந்த எப்படி சொல்கிறது, ஒரு மாதிரியான அந்த பரபரப்பு, ஐயோ என்ன ஆயிருக்குமோ ஏதாயிருக்குமோ அப்படியே நமக்கு பார்க்கும்போதே வந்து ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். ஸோ அந்தளவுக்கான ஒரு காட்சிகள். ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து என்ன நடந்தது ஆக்சுவலாக அப்படின்னு வந்து நம்ம எல்லாருக்குமே தெரிய வந்தது. ஸோ இந்த மாதிரியான ஒரு கிரேன் தான் மக்களே அங்கே வந்து யூஸ் பண்ணியிருந்தாங்க. இதுதான் எக்ஸாக்ட் மாடலா அப்படின்னு எனக்கு தெரியல. ஸோ கிட்டத்தட்ட இந்த மாதிரியான ஒரு கிரேன் எனக்கு தெரிஞ்சு அந்த கிரேன் பார்த்தீங்கன்னா ஒரு 10-12 டன் வெயிட் கெப்பாசிட்டியை தாங்கக்கூடிய ஒரு சக்தி அந்த கிரேனுக்கு இருக்குது. அப்போ நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா அதில் ஒன்றும் பெருசாக வெயிட் இல்லையே, அது அந்த வெயிட்டை தாங்க முடியாத அளவுக்கு இது சரிஞ்சிருச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா கிரேனுக்கு வெயிட் தாங்குற சக்தி இருக்குது. அதில் தொங்க விட்ட பொருட்களும் பார்த்தீங்கன்னா அவ்வளோ வெயிட்டெல்லாம் கண்டிப்பாக கிடையாது மக்களே. பட் இருந்தாலும் ஏதோ ஒரு சில எப்படி சொல்கிறது ஒரு புரியாத ஒரு புதிர் காரணங்களுக்காக அந்த கிரேன் வந்து கோந்துருச்சு அப்படின்னே சொல்லலாம். இதில் 17 வயசு ஒரு பையன் அந்த கிரேனுக்கு அந்த தொங்கிட்டு இருந்தாங்க இல்லையா, அதுக்கு மேலே ஒரு 3 பேர் நின்றுறாங்கல்ல, அந்த 3ல ஒரு பையன் பார்த்தீங்கன்னா வெறும் 17 வயசு தான். அது போக மிச்சம் ஒரு 3 பேரும் இறந்துடுறாங்க ஸ்பாட்லேயே. ஒரு 9க்கும் மேற்பட்ட மக்களுக்கு வந்து பயங்கரமாக வந்து அடிபட்டிருக்கு. அவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா நியரஸ்ட் கவர்மெண்ட் அண்ட் ப்ரைவேட் ஹாஸ்பிட்டலில் வந்து அட்மிட் செய்யப்பட்டிருக்காங்க. ஸோ காரணம் வந்து புரியாத புதிராகவே இருந்தாலும் நான் அந்த வீடியோவை கிட்டத்தட்ட வந்து ஒரு 5-6 முறை போட்டு பார்த்துருவேன். 5-6 ஒரு 10 முறைக்கு மேலேயே போட்டு பார்த்தேன்னு வச்சுங்களேன். எனக்கு தெரிஞ்ச காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஓவர் க்ரௌடு. க்ரௌடு எந்த அளவுக்குன்னா இப்போ கிரேன் போகுது அப்படின்னா மேபி ஏதோ ஒரு பிரச்சனை அந்த கிரேனில் வரலாம். அப்படி மேக்ஸிமம் இந்த இடத்துல கிரேனை யூஸ் பண்ணிடக்கூடாது. போலீஸும் அதான் சொல்லியிருக்காங்க, கிரேன் யூஸ் பண்ணதுக்கு எந்த ஒரு பர்மிஷனும் வாங்கலை அப்படின்னு. ஸோ கிரேனை யூஸ் பண்ணிடக்கூடாது. அப்படி கிரேன் யூஸ் பண்ணுறாங்கன்னா அது கீழே மக்களை வந்து நிற்க விட்டுருக்கூடாது, முதல் தப்பு.
ரெண்டாவது தவறு, நீங்கள் அந்த வீடியோவை பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும், கிட்டத்தட்ட இந்த இந்த அரசியல் மீட்டிங்லாம் நடக்கும்போது யூஸ் பண்ணுவாங்க தெரியுமா, ஸ்பீக்கர் நல்ல ஆள் உயர ஸ்பீக்கர், அந்த மாதிரி ஒரு நாலு ஸ்பீக்கர் நினைக்கிறேன், அதை வந்து இந்த இடத்துல தொங்க விட்டுருக்காங்க. அதில் வந்து பாட்டு ஏதோ ஓடுது போல, அது இந்த கிரேன் கூடவே போகுது. இந்த ஸ்பீக்கர் இந்த இடத்துல எதுக்கு அப்படின்றது எனக்கு தெரியல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த செட்டப்பு, அந்த செட்டப்பில் ஒரு 6-7 பேர் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அந்த கொக்கிகளில் தொங்கிட்டு இருக்காங்க. அந்த செட்டப்புக்கு மேலே பார்த்தீங்கன்னா ஒரு 3 பேர் நின்றுருக்காங்க, அதில் ஒருத்தர் தான் அந்த 17 வயசு பையன். ஸோ இந்த செட்டப் வந்து அவ்வளோ வெயிட்டை தாங்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த செட்டப்லலாம் எந்த பிரச்சனையும் நடக்கலை. அதே மாதிரி கிரேனுக்கு கீழ்ப்பக்கமும் டிரைவர் தவிர நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல நின்றுட்டு இருந்ததும் நம்மளால் பார்க்க முடிஞ்சது. திடீர்னு அந்த கிரெயின் வந்து கவுந்து கம்ப்ளீட்டாக டாப்பில் ஆயிடுச்சு. நான் பார்த்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, நீங்கள் அந்த வீடியோவை நல்லா ப்ளே பண்ணி பார்த்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஆக்சுவலாக வந்து ஒரு ரோடு இப்படி இருக்குது, அங்கேருந்து ஒரு ரோடு இப்படி, அதை இது சொல்லுவேன்ல அந்த கீழ்ப்பாதை அப்படின்னு சொல்லுவேன்ல, அந்த மாதிரி ஒரு கீழ்ப்பாதை வந்து பிரியுது. ஸோ இந்த ரோட்டில் போயிட்டு இருந்த கிரெயின் திடீர்னு பார்த்தீங்கன்னா அந்த பாதையில் வந்து இறங்குது. அந்த வீடியோவில் பார்த்தாலே தெரியுது அந்த ரோடு வந்து அந்தளவுக்கு சரியான ரோடு இல்லை. ஸோ அந்த இடத்துல இவ்வளோ பெரிய கிரெயினை யூஸ் பண்ணாமல் இருந்திருக்கலாம், இல்லை இவ்வளோ ஹைட் அந்த கிரெயினை தூக்காமல் இருந்திருக்கலாம், கொஞ்சம் ஓரளவுக்கு நாமினல் ஹைட்டு அந்த ஹைட்டை குறைச்சி அதுக்கப்புறம் அந்த ரோட்டில் வரதுக்கான ட்ரை பண்ணியிருக்கலாம். ஸோ அந்த மேல் ரோட்டிலேருந்து அந்த கிரெயின் கீழ் ரோட்டுக்கு இறங்குச்சு இல்லையா, அப்போ தான் பார்த்தீங்கன்னா இந்த தேவையில்லாத வெயிட், இந்த ஸ்பீக்கரு இந்த ஆளுங்கள்லாம் மேலே நின்னதுனால ஒரே பக்கம் வெயிட், அந்த கிரெயின் வந்து இப்படி இந்த ரோட்டிலேருந்து இந்த ரோட்டுக்கு இறங்கும்போது அப்படியே பார்த்தீங்கன்னா சாஞ்சிருச்சு. ஒருவேளை நீங்கள் அந்த வீடியோவில் பார்த்துருக்கலாம், ரைட் சைடில் பார்த்தீங்கன்னா மின் கம்ப வயர்லாம் போயிட்டுருக்கு, இதுவே லெஃப்ட்டில் விழுந்தது ரைட்டில் விழுந்துருந்தது அப்படின்னா கண்டிப்பாக மின்சாரம் பாஞ்சிருக்கும், இன்னும் பலி எண்ணிக்கை வந்து ரொம்ப அதிகமாக ஆயிருக்கும் அப்படின்றது என்னுடைய கருத்து. ஸோ இந்த இடத்துல உங்களுடைய கமெண்ட்ஸ் என்ன, எதனால் இந்த விபத்து நடந்திருக்கும் அப்படின்றதையும் கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னுடைய ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூ இருக்குது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னுடைய சகோதரர்கள் இல்லை சகோதரிகள் நான் இதை சொல்கிற விஷயத்தால் கோச்சிக்கூடாது. நான் சின்ன வயசில் இருக்கும்போது இங்கே எங்கள் வீட்டுக்கிட்டலாம் அந்த மயான கோலை அந்த ஃபங்க்ஷன்லாம் நடக்கும், நான் போய் பார்ப்பேன். அப்போல்லாம் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா காரை இழுப்பாங்க, இந்த லோடு ஆட்டோ அதெல்லாம் இழுப்பாங்க. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப பயபக்தியோட இந்த கோவிந்தா கோவிந்தா அப்படின்ற அந்த கோஷம்லாம் போட்டுட்டு ரொம்ப பயபக்தியோட பண்ணுவாங்க. இப்போ ரீசெண்டாக இந்த 2K கிட்ஸ்லாம் கொஞ்சம் வளர்ந்து வந்ததுக்கப்புறமும் நான் ரீசெண்டாக அந்த மயான கோலைலாம் பார்க்குறேன். இந்த கிரேன் இதெல்லாம் யூஸ் பண்ணுறது வந்து இப்போது அப்படியே எப்படி சொல்கிறது, ஒரு பக்தி நேர்த்தி கடன் அதெல்லாம் தாண்டி ஒரு ஃபேஷன் அப்படின்ற லெவலுக்கு போயிருக்கு. எதனால் நான் வந்து ஃபேஷன் அப்படின்ற வார்த்தையை அந்த இடத்துல யூஸ் பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம கொக்கியெல்லாம் போட்டு தொங்கிட்டு இருக்கிறதே நம்ம நேர்த்தி கடன் செலுத்து தான். ஆனால் அந்த டைமில் பார்த்தீங்கன்னா கூலிங் கிளாஸ் போட்டுட்டு இதிலே நம்ம பார்த்துருப்போம், பார்ட்டி ஸ்ப்ரே அடிச்சுட்டு. ஸோ அது வந்து நேர்த்தி கடனையும் தாண்டி ஒரு எப்படி சொல்கிறது ஒரு மாதிரி ஒரு ஃபேஷன் மாதிரி இதை வந்து பண்ணுறாங்களோ. நேர்த்தி கடன் பயபக்தியோடு செலுத்துகிறவங்க பல பேர் இருக்கிறாங்க, 98% மக்கள் இருக்கிறாங்க. ஒரு 2% பேர் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் பந்தவாக பண்ணலாம், நம்ம அவங்களுக்கு முன்னாடி பண்ணலாம் இவங்களுக்கு முன்னாடி பண்ணலாம் அப்படின்னு பண்ணி இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் இழுத்துக்கிறாங்களோ. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா மேலே நின்றுட்டு இருந்த ஒரு பையன், கீழே ஐஸ் வித்துட்டு இருந்த ஒரு தொழிலாளியும் அதில் வந்து இறந்துருக்காரு, வேடிக்கை பார்த்த ஒரு பெண் இறந்துருக்காங்க, நிறைய பேருக்கு வந்து அடிபட்டுருக்கு. எல்லாருமே பார்த்தீங்கன்னா ரொம்ப சிவியர் இன்ஜுரிஸ், கிரெயினோட வெயிட் யோசிச்சு பாருங்கள், வந்து மேலே டமால்னு விழுந்தால் என்ன ஆயிருக்கும் யோசிச்சு பாருங்கள். ஸோ அந்த மாதிரிலாம் நடந்திருக்கு. ஸோ மேபி நான் சொன்ன விஷயம் ஏதாவது தப்பாக இருந்தது அப்படின்னா தயவுசெய்து என்னை மன்னிச்சிங்க, என்னோட ஒப்பீனியன் மட்டும்தான் அது. நான் சொன்ன கருத்துக்களில் ஏதாவது முன்னுக்கு பின் முரண் ஏதாவது இருந்தாலும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், உங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூயும் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் உங்கள் எல்லோரும் சந்திக்கிறேன், அது வரைக்கும் சேஃபாக இருங்க, பத்திரமா இருங்க, இறந்தவங்களுக்காகவும் ப்ரே பண்ணலாம், அடிப்பட்டவங்க எல்லாருமே சீக்கிரமாக ரெக்கவரி ஆகணும் அப்படின்னு நம்ம வந்து ப்ரே பண்ணலாம். டேக் கேர், பை பை.